அர்ரஹ்மான் கேஸ் ஸ்டவ் மேனுஃபேக்சரர் கமர்ஷியல் மற்றும் ஹோட்டல்களுக்கு தேவையான சைனீஸ் கபாப் தந்தூரி அடுப்புகள் சிங்கிள் டபுள் ஹெவி அடுப்புகள் ஹோல்சேல் மற்றும் ரீட்டெயில் விலைகளில் கிடைக்கும் தமிழகம் முழுவதும் டோர் டெலிவரி உண்டு உங்கள் அர்ரஹ்மான் கேஸ் ஸ்டவ் மேனுஃபேக்சரர் திருச்சி திஸ் வீடியோ இஸ் கோ ஸ்பான்சர்ட் பை ஹைப்பர் பாண்டா மெகாமார்ட் பாலக்கரை திருச்சி ரோஜா தையலகம் சுப்பிரமணியபுரம் மதுரை ஏஹெச் மொபைல் ஜோன் பெரியசாமி டவர் திருச்சி கியூ மேக்கர்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தமிழ்நாடு விவசாயிகள்லாம் என்ன பெரிய கொம்பா அவங்க நினைச்சா எந்த எல்லை வேணாலும் கடந்துடலாமா அப்படின்னு கேட்கறவங்களுக்குலாம் விவசாயம்னா பெரிய கொம்பு தாயா ஏன்னா இந்திய தேசத்தினுடைய முதுகெலும்பா இருக்கக்கூடியதே விவசாயம் தான் அப்பேற்பட்ட விவசாயத்தை செய்யக்கூடிய விவசாயிகள் பெரிய கொம்பு தான் இந்த விவசாயிகள் இன்றைக்கு என்ன செய்யறாங்கன்னா இந்திய நாட்டினுடைய தலைநகரா இருக்கக்கூடிய டெல்லியில மிகப்பெரிய அளவுல ஒரு போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க அந்த போராட்டத்தை கலைக்கக்கூடிய விதத்துல என்ன மாதிரியான சூழ்ச்சிகள்லாம் அங்க பின்னப்படுது இதையும் தாண்டி அந்த விவசாயிகளுடைய அந்த போராட்ட குணம் அதை எல்லாம் கடந்து தாண்டி எந்த மாதிரி வந்து அங்க வலுவாகி கொண்டே இருக்கின்றது இந்த விவசாயிகள் சம்பந்தமா இந்த விவசாயிகளுடைய போராட்டம் சம்பந்தமா நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை உள்ளடக்கிய இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த நிகழ்ச்சியானது கியூசார் நெட்வொர்க்கின் பேசலாம் போச்சு நிகழ்ச்சி வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் வேளாண் சட்டம் 2020 இந்த சட்டம் போடப்பட்ட அந்த நாள்ல இருந்தே இந்தியா முழுவதும் விவசாயிகள் பெருமளவுல போராட்டங்களை செய்து கொண்டு வராங்க அதிலும் குறிப்பா பஞ்சாபை சேர்ந்த சீக்கிய சமுதாயத்தை சேர்ந்த இந்த மக்கள் வந்து இந்த விவசாயிகள் வந்து என்ன செய்யறாங்கன்னா அன்றைய நாள் முதல்ல இருந்தே இதுக்குரிய குரல்களை வந்து வலுவா சேர்த்து கொண்டே இருக்கிறாங்க அதனுடைய தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமா நாளுக்கு நாள் அதிகமாக அதிகமாக இன்றைக்கு அந்த விவசாயிகள் சென்ற வாரம் என்ன செய்திருக்காங்கன்னா டெல்லி செலோ அப்படின்ற ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவித்து அபிஷியலா அறிவித்து அந்த விவசாயிகள் அந்த சீக்கிய சமூகத்தை சேர்ந்த அந்த விவசாயிகள் அவங்களுடைய குடும்பத்தார்கள் அவங்களுடைய பெண்கள் ஆண்கள் சிறுவர்கள் எல்லாமே கலந்து எல்லாமே சேர்ந்து என்ன செய்யறாங்கன்னா டெல்லியை நோக்கி புறப்படுறதுக்கு ஒரு பெரிய ஒரு பேரணியாகவும் ஒரு பெரிய ஒரு போராட்டமாகவும் அறிவித்து கிளம்புறாங்க இப்படி கிளம்பக்கூடிய நேரத்தில் இந்த பஞ்சாப் மற்றும் ஹரியானாவை சேர்ந்த இந்த விவசாயிகள் வந்து கிளம்பி போறாங்க அந்த டெல்லியினுடைய எல்லைகள் வந்து மூடப்படுது ஏன்னா இந்த விவசாயிகள் உள்ள வரக்கூடாது அப்படின்றதுக்காக டெல்லியினுடைய எல்லைகளை வந்து துணை ராணுவத்தை கொண்டு இந்த மோடியினுடைய அரசாங்கம் வந்து தடை செய்யறாங்க எப்படி எப்படிலாம் தடை செய்யறாங்கன்னா மணல் ராரையெல்லாம் கொண்டு வந்து நிறுத்துறாங்க பெரிய பெரிய காங்கிரீட் செவர்களை கொண்டு வந்து நிறுத்துறாங்க பெரிய பேரிகார்டுகளை கொண்டு வந்து நிறுத்துறாங்க ஆனா அதை எல்லாமே இந்த விவசாயிகள் என்ன செய்யறாங்கன்னா அதை வந்து துவம்சம் செய்யக்கூடிய வகையில அவர்களுடைய அந்த டிராக்டர்களை கொண்டு அந்த பேரிகார்டுகளை இடித்து செல்வது செயின் போட்டு மல்யுத்த வீரர்களை போன்று அந்த காங்கிரீட் கலவையை சேர்ந்த அந்த கற்களை எல்லாத்தையுமே அகற்றி அந்த மணல் ராரைகள்லாம் அகற்றி மேலும் என்ன செய்யறாங்கன்னா தொடர்ந்து முன் சென்று போய்கிட்டே இருக்கிறாங்க டெல்லியை நோக்கி இந்த பயணம் வந்து அவர்கள் ஆரம்பித்து இன்றையோடு 7வது நாளை கடந்து சென்று கொண்டிருக்கின்றது ஆனா என்னடா இது நம்ம பேரிகார்டை நிறுத்துறோம் மணல் ராரியை நிறுத்துறோம் காங்கிரஸ் செவர்கள் எல்லாம் நிறுத்துறோம் ஆனா இந்த விவசாயிகளை நம்மளால் கட்டுப்படுத்தவே முடியல எல்லாத்தையுமே தகர்த்திருந்து விட்டு முன் சென்று வந்து கொண்டே இருக்கிறாங்களே இவங்களை ஏதாவது செய்யணும் சொல்லி துணை ராணுவத்தை கொண்டு அவங்க மீது வந்து ஒரு தாக்குதலை நடத்துறாங்க எந்த மாதிரினா கண்ணீர் புகை குண்டுகள் எல்லாம் வீசுறாங்க அதற்கும் வந்து அந்த விவசாயிகள் வந்து அஞ்சல மேலும் என்ன செய்யறாங்க அப்படின்னா பீச்சி அடிக்கக்கூடிய அந்த தண்ணீரை கொண்டு இவங்க வந்து கலைக்கிறாங்க கூட்டத்தை வேகமா அந்த தண்ணீரை வந்து நம்ம அவங்க மேல தாக்கணும்னா அவங்க கலைந்து ஓடிடுவாங்க அப்படின்ற எண்ணத்துல அந்த வாகனங்களை நிக்க வைத்து அவங்களெல்லாம் கலைக்கிறதுக்கான முயற்சி செய்யறாங்க அதுலயும் பாத்தீங்கன்னா அந்த விவசாயிகள்ல இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் இந்த நவ்தீப் சிங் என்கின்ற இந்த இளைஞர் என்ன செய்யறாருன்னா விவசாயிகள் மேல தாக்குதல் நடத்துறீங்களா அதை நான் தடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வாகனத்தின் மேல ஒரு டிராக்டர் கார் மேலாம் ஏறி ஸ்டண்ட் பண்ணி ஜம்ப் பண்ணி அந்த கார் மேல ஏறி அந்த வாகனத்து மேல ஏறி அந்த பைப்பை வந்து தடுக்கிறாரு இந்த விவசாயிகள் மேலனா தண்ணீர் பீச்சு அடிக்க கூடாது அவங்க மேல இந்த தாக்குதல் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி தடுக்கிறாரு இதற்காக அந்த நவ்தீப் சிங் மேல கொலை முயற்சி வழக்கெல்லாம் போட்டிருக்கிறாங்க இவ்வளவுமே செய்து அந்த விவசாயிகளை வந்து அவங்களால ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வரவே முடியல மேலும் என்ன செய்யறாங்க தடியடிகளை நடத்துறாங்க அந்த விவசாயிகள் மேல அவங்களை தடுக்கணும்னா தடியடைகளை நடத்துவோம் அப்படாவது அவங்க பயத்துல கலைந்து செல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதையும் தாண்டி அந்த வயசானவங்க வயசான விவசாயிகள்லாம் வந்திருக்கிறாங்க இளைஞர்களும் வந்திருக்கிறாங்க ஆனா அப்படி இருந்த போதிலும் பெண்கள் இருந்த போதிலும் அவர்கள் மீது வந்து தடியடி நடத்தி அதை வந்து கலைக்க பார்த்திருக்கிறாங்க ஆனா அங்க விவசாயிகள் பதிலடி கொடுத்தது என்னவோ தங்கள் மீது தடியடி நடத்தின அதே காவல்துறைக்கு அங்க அவங்க உணவு சமைத்து கொடுத்தாங்க அந்த அது போன்ற நிகழ்ச்சியான சம்பவங்கள்லாம் நடந்திருக்குது டெல்லியில பாத்தீங்கன்னா கடுமையான குளிர் இந்த நேரத்துல வந்து இந்த விவசாயிகள் வயசானவங்க எல்லாமே வராங்க அவங்க மேல தடியடி நடத்தப்பட்டது இதுல வந்து இரண்டு விவசாயிகளும் இறக்கவும் செய்யறாங்க இப்படி இருந்த போதிலும் அவர்களுடைய அந்த போராட்ட குணமானது தங்களுக்கான உரிமையை நம்ம வந்து போராடி பெற்றே தீர வேண்டும் என்கின்ற இந்த உறுதியோடு
அவங்க வந்து தொடர்ந்து அந்த களத்துல வந்து பணியாற்றி கொண்டே இருக்கிறாங்க, தொடர்ந்து அந்த போராட்டத்தை வந்து வழி நடத்தி சென்று கொண்டே இருக்கிறாங்க. நாங்க எந்த சூழலிலும் தளர்ந்து விட மாட்டோம், நாங்க எங்களுடைய இந்த போராட்டத்தை கைவிடுவதாக எந்த ஒரு சின்ன ஒரு எண்ணம் கூட எங்களுக்கு இல்லை அப்படின்ற ரீதியில தங்களுக்கு தேவையான 6 மாதத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள், தானியங்கள், காய்கறிகள் எல்லாத்தையுமே கொண்டு வந்திருக்கிறாங்க. மேலும் அவர்களுக்கு தேவையான மருத்துவம், அவங்களுக்கு பெண்களுக்கு தேவையான விஷயங்கள், குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்கள் இருந்து எல்லாத்தையுமே அவர்களோடு எடுத்துக்கொண்டே தான் வந்திருக்கிறாங்க. மேலும் அவர்களுடைய அந்த விவசாய வாகனங்களையே தங்களுக்கான கூடாரங்களாக, தங்களுக்கான இருப்பிடங்களாக ஆக்கி கொண்டு தொடர்ந்து முன்னோக்கிட்டு கொண்டே இருக்கிறாங்க. இந்த அரசாங்கத்தை வந்து நம்ம தங்களுடைய கோரிக்கை வந்து அவங்க இடத்துல போய் சேரணும் அப்படிங்கிற அந்த ஒற்றை கோரிக்கைக்காக இந்த போராட்டத்திலையும் இந்த பஞ்சாபை சேர்ந்த விவசாயிகள் பல தரமான சம்பவங்களை செஞ்சுட்டு வந்தாங்க. அதுலயும் குறிப்பா எப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு தடுப்பு கட்டக்கூடிய அந்த காங்கிரஸ் செவர்கள்லாம் எடுத்து வச்சு அதுல அடுப்பு கட்டி அதுல அவங்களுக்கான உணவுகளை சமைச்சு சாப்பிடறதா இருக்கட்டும், அந்த பேரிகாடுகள் எல்லாம் இடிச்சு தள்ளிட்டு போறதா இருக்கட்டும், அதுல அவர்களுடைய விளையாட்டுகளை செலுத்துவதாக இருக்கட்டும், இப்படி பல தரமான சம்பவங்கள் எல்லாம் கூட சேர்த்தே அந்த போராட்டத்தில் அவங்க கொண்டு சென்று கொண்டே இருக்கிறாங்க. இதுலயும் குறிப்பா பல மனிதநேயத்திற்குரிய பணிகளை அவங்க செய்துகிட்டே போறாங்க. என்னன்னு பார்த்தோம்னா, போற வழியில அவர்களுடைய அந்த குப்பைகளா இருக்கட்டும், அந்த வேஸ்டேஜஸை வந்து அவங்களே கிளீன் பண்ணிட்டே போறது, எந்த இடத்துலயுமே வந்து எந்த ஒரு அரசாங்கத்தினுடைய பொருட்களையும் சேதமடையாம கவனமா போறது, இப்படியான ஒரு விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு. மேலும் அங்க வந்து மத நல்லிணக்கத்திற்குரிய விஷயங்களும் நடந்திருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா, அங்க இந்த போராட்டத்திற்காக வேண்டி வந்த அந்த விவசாயிகளுக்காக பள்ளிவாசல்கள் வந்து இஸ்லாமியர்கள் வந்து உணவு சமைத்து தருவது, அவர்களுக்கான இடவசதியை ஒதுக்கி தருவது, பெண்களுக்கான தேவைகளுக்கான உதவிகளை செய்வது போன்ற இந்த சீக்கிய சமுதாயத்திற்கு இந்த இஸ்லாமிய சமுதாயம் வந்து மத நல்லிணக்கத்திற்குரிய ஒரு விஷயமாகவும் அங்க வந்து பார்க்கப்படுது. கடந்த CANRC-னுடைய அந்த போராட்டத்திலிருந்தே நாம பார்க்கலாம். ஏனா CANRC-க்கும் இதே போன்று தான் லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள், சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த மக்கள் எல்லாருமே களத்தில் நின்று போராடினாங்க. அவர்களுக்கு உதவும் வகையில் அவர்களுக்கு வந்து உணவு அளிக்கிறதும், அவங்களுக்கு இருப்பிடம் தருவதும், அவர்களுக்கான மருத்துவ உதவி செய்வதுமாக இந்த சீக்கிய சமுதாயத்தை சேர்ந்த இந்த மக்கள் வந்து அவர்களுக்கு பல உதவிகளை வந்து செய்தாங்க. அதிலும் குறிப்பாக BBC-ஆல சிறந்த பெண்மணி என்று சொல்லப்படக்கூடிய டெல்லியை சேர்ந்த பில்கிஸ் பிவி, இந்த மூதாட்டி 80 வயசுக்கு மேல இருக்கும் அவங்களுக்கு, அவங்களும் சாஹின் பாக்லயுமே அவங்க போராடி இருக்கிறாங்க. அந்த மூதாட்டி என்ன செய்யறாங்க, இந்த பஞ்சாபை சேர்ந்த இந்த விவசாயிகளுக்கு இந்த விவசாய வேளாண் மசோதாவை வந்து எதிர்க்கும் விதமா அவங்களும் வந்து போராட்ட களத்துக்கு வராங்க. ஆனா அதையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த அரசாங்கம் வந்து தடுத்துருச்சு அந்த மூதாட்டிய. இப்படி எல்லாம் ஒரு பக்கம் அரசாங்கம் பிளஸ் விவசாயிகள் இவங்களுடைய அந்த மோதல்கள், அந்த போராட்டங்கள் இருந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இன்னொரு மறுபுறம் மீடியாக்கள் என்ன மாதிரியான வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, இதனால விவசாயிகள் எந்த அளவுக்கு கோபம் அடைஞ்சாங்க அப்படிங்கறத பார்த்தோம்னா, 1 நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது, இதெல்லாம் கவனிக்கக்கூடிய விவசாயிகள் ஊடகங்கள்ல நம்மளை பத்தி என்ன செய்திகள்லாம் பேசப்படுது அப்படிங்கறத கவனித்துக்கிட்டே வராங்க. என்ன பேசப்படுதுன்னா, என்னமோ சமூக விரோதிகளுடைய தூண்டுதல்னாலதான் இந்த போராட்டமானது நடைபெறுது, விவசாயிகள் அவங்க ஏதோ தன்னிலச்சியா வரல, இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் பின்புலம் இருக்குது, இதுக்கு பின்னாடி ஒரு சமூக விரோத கூட்டம் இருக்குது, அதனாலதான் விவசாயிகள்லாம் இப்படி வராங்க அப்படிங்கறதெல்லாம் கவனிச்சுட்டே இருக்காங்க விவசாயிகள். என்னடா, நம்ம வந்து நம்மளுடைய விவசாயத்தை காப்பாதற்காக நம்ம வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்கோம், இந்த மீடியாக்கள் எல்லாம் பொய்யான செய்திகளை பரப்புறாங்களே, இதை நம்ம கவனிச்சே ஆகணும், இதுக்கும் நம்ம சேர்த்து கண்டனம் தெரிவித்தே ஆகணும் அப்படின்ற ரீதியில் என்ன செய்யறாங்கன்னா, இந்தியா டுடே, ஜி நியூஸ், ரிபப்ளிக் சேனல். ரிபப்ளிக்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும், ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஆளு, அவரை பத்தி பேசுறது ரொம்ப எல்லாருக்குமே பிடிக்கும், அர்ணாப் கோஸ்வாமி. இந்த தேசத்துக்கு வந்து நான் உண்மையை வந்து வெளிக்கொண்டு வரேன், நான் உண்மையை தான் பேசுவேன், நான் பேசுறதெல்லாம் உண்மை அப்படின்றது மாதிரி ரொம்ப துடிப்பான ஒரு உண்மையான நேர்மையான சொல்லக்கூடிய உங்களுக்கே சரி போறோம், நேர்மையான ஒரு ஊடகவியலாளர். இவருடைய ஊடகங்கள்லாம் அவங்களுடைய செய்திகள்லாம் பொய்யா பிரச்சாரம் பண்றதை இவங்க கவனிக்கிறாங்க. இது வந்து விவசாயிகளுக்குள்ளார சமூக விரோதிகள்லாம் ஊடுருவிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, விவசாயிகள்லாம் ஜீன்ஸ் போடுவாங்களா, விவசாயிகள்லாம் இங்கிலீஷ் பேசுவாங்களா, விவசாயிகள்லாம் படித்தவங்களா இருப்பாங்களா, இப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் ஊடகங்கள் பேசுறதை கவனித்து கொண்டு இதற்கு பதிலடி தரும் விதமாக என்ன செய்யறாங்கன்னா, நீ வந்து கோடி மீடியாவா இருக்கிற, நீ வந்து போலியான மீடியாவா இருக்கிற, நீ வந்து மோடியினுடைய மீடியாவா இருக்கிற, எங்களுடைய விவசாய எங்களுடைய இந்த விவசாய போராட்டத்தை வந்து கொச்சைப்படுத்தும் விதமா நீ வேலை செஞ்சிட்டு இருக்கிற, அதனால நீ எங்களெல்லாம் கவரேஜ் பண்றதுக்கு நீ தகுதியே இல்லை, நீ எங்களை கவரேஜே பண்ணாத, இந்த இந்தியா டுடேவா இருக்கட்டும், இந்த ஜி நியூஸ், ரிபப்ளிக் எல்லாமே எங்களெல்லாம் கவரேஜ் பண்ணாதன்னு சொல்லி அதுக்கு தகுந்தாப்புலார பதாகைகளெல்லாம் ஏந்தி கொண்டு அதுக்கும் போராட்டம் நடத்துறாங்க. இந்த வீடியோல அந்த இளைஞர் என்னன்னா, ஜீன்ஸ் போட்டவங்க எல்லாம் விவசாயியா இருக்கக்கூடாதா, நான் வந்து படித்த
படித்தவன் படித்த பட்டதாரி நான் யூகேக்கு போயிருக்கேன் நான் லண்டன் போயிருக்கேன் நான் ஆஸ்திரேலியா போயிருக்கிறேன் நாங்கள் ஆஸ்திரேலியா 10 வருஷம் இருந்திருக்கிறேன் இப்பேற்பட்டவன் நாங்கள் வந்து இங்கே இந்த நாட்டில் வந்து விவசாயம் பண்ணுறோம் விவசாயிகள்னாலே முட்டாள்களாக தான் இருப்பாங்களா அவங்க படித்தவங்களாலாம் இருக்கக்கூடாதா அதனால தான் இந்த அரசாங்கம் வந்து இது போன்றான சட்டங்கள்லாம் போட்டு இந்த விவசாயிகளை வந்து முட்டாள்களாக இருப்பாங்க நம்ம எது சொன்னாலும் ஏற்றுக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்ற மனப்பான்மையில் இந்த சட்டங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு இருக்குன்றதா அப்படின்றத கேள்வி எழுப்பும் விதமாக இந்த காணொலி அமைஞ்சிருக்குது இந்த மீடியாக்கள்லாம் என்ன ஏவல் மீடியாக்கள்லான்னு தெரியல ஏன்னா சொல்லி வச்ச மாதிரி எந்த ஒரு போராட்டம் அரசாங்கத்தை எதிர்த்து நியாயமான முறையில் மக்கள் ஒன்று கூடி மக்கள் தன்னிலச்சியாக ஒன்று கூடி நடக்கக்கூடிய எந்த ஒரு போராட்டத்தையும் கொச்சைப்படுத்தும் விதமாக தான் இந்த ஊடகங்கள் வந்து செய்திகளை வெளியிட்டு இருக்கிறாங்க ஜல்லிக்கட்டு போராட்டத்திலையுமே சரி பார்த்தீங்கன்னா சமூக விரோதிகள்லாம் ஊடுருவிட்டாங்க இதெல்லாம் மக்களாக மாணவர்களாக தன்னிலச்சியாக வரல சமூக விரோதிகள்லாம் ஊடுருவி அவங்க தான் இந்த வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த போராட்டத்தை வந்து கொச்சைப்படுத்தும் விதமாகவும் சில வேலைகளை செய்தாங்க அதே மாதிரி சிஏஏ என்ஆர்சி எதிர்த்து நாடு முழுவதும் நடைபெற்ற போராட்டங்கள்ல அதுவும் வந்து மக்கள் தன்னிலச்சியா வரல இதுக்கு பின்னாடி ஒரு சமூக விரோத சக்தி ஒன்று பெருசா ஒன்று இருக்குது அதுதான் வந்து இவங்களை வந்து இயக்கிட்டு இருக்கு அரசியல் பின்புலம் இருக்குது இது வந்து யாருமே தன்னிலச்சியா வரல அப்படிங்கறத அதுவும் அந்த அந்த போராட்டத்தையும் வந்து கொச்சைப்படுத்தும் விதமாக இந்த வேலையை பார்த்தாங்க இப்போ சேம் அதே ஒரு பாணியை வந்து கையாளும் விதமாக இந்த விவசாயிகளுடைய போராட்டத்தை வந்து வந்து கலைக்கணும் அதை எப்படியாவது சீர்குலைக்கணும் கொச்சைப்படுத்தணும் அப்படின்ற ரீதியில் என்ன செய்கிறாங்கன்னா இவங்களுக்குள்ளார வந்து சமூக விரோதிகள்லாம் ஊடுருவி தான் இவங்க இந்த வேலையெல்லாம் பார்க்குறாங்கிறத அவங்க சொல்லிட்டு வந்த நேரத்தில் இதை கவனித்த விவசாயிகள் அவங்கள விரட்டி அடிக்கக்கூடிய சம்பவங்களையும் நம்மளால் பார்க்க முடியுது இந்த போராட்டத்தில் சுவாரஸ்யமான ஒரு செக்மெண்ட்டுக்குள்ளே வருவோம் என்னன்னு பார்த்தோம்னா அரசாங்கம் தான் இங்கே சுவாரஸ்யமே என்ன பெருசாக விவசாயிகளால் செஞ்சிட முடியும் அவங்களுக்கு என்ன கொம்பு இருக்கா அப்படின்ற நினப்பில் இருந்தாங்களோ என்னமோ தெரியல இது மோடி கூட இந்த வாரணாசியில் வந்து தாளம் போட்டுட்டே இருக்கிற இந்த வீடியோலாம் பாருங்கள் இப்படி தாளம் போட்டுக்கிட்டே இருக்கிறாரு அந்த நிகழ்ச்சியெல்லாம் அந்த லேசர் லைட்டெல்லாம் பார்த்துட்டு மகிழ்ச்சியாக நின்றுட்டு கை காட்டிட்டு சோக்காமிச்சுட்டு இருக்கிறாரு தலைவர் இந்த நேரத்தில் இந்த விவசாயிகளுடைய போராட்டம் என்ன செய்யுதுன்னா அவருடைய சீட்டையே ஆட்டம் காணும் விதமாக வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு பதறி அடைச்சு போய் முதல்ல வந்து பேசலாம் அப்படின்னு அழைப்பு கொடுக்குறாங்க முதல்ல பேசவே மாட்டோம்னு சொன்னவங்க அதுக்கப்புறம் பேசலாம் உங்களோட பேச தயாருன்னாங்க அதுக்கப்புறம் சில நிபந்தனைகளோடு நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் நிபந்தனைகளாக வேணாம் நம்ம பேசலாம் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா இப்போ இன்றைக்கு வந்து ராஜ்நாத் சிங் இன்னும் சில அமைச்சர்கள் வேளாண் துறை அமைச்சர்கள் இவங்கெல்லாம் ஒன்றுபட அந்த 32 விவசாய கூட்டங்களை சேர்ந்தவர்கள்லாம் அதனுடைய தலைவர்கள்லாம் வந்து அவங்களோட அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாங்க பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டால் அந்த பேச்சுக்கு வந்து அவங்களுக்கு வந்து திருப்தி இல்லை எங்களுடைய போராட்டம் மேலும் தொடரும் நாங்கள் 7 நாளில் கலைஞ்சு போகிற ஆள்லாம் இல்லை நீங்கள் கிளம்புங்க நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை வந்து முழுசாக நாங்கள் நிறைவேற்றி தான் செல்லுவோம் எங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக அந்த அமைச்சர்கள்ட்டே சொல்லிட்டு வந்துட்டாங்க அதோடு மட்டும் இல்லாமல் இப்போ தான் குருநானக்னுடைய ஜெயந்தி எங்களுக்கு நடந்து முடிஞ்சிருக்கு இதனால தான் கொஞ்சம் விவசாயிகள் தான் இங்கே வந்திருக்கிறாங்க இன்னும் ஏராளமான விவசாயிகள் வர இருக்கிறாங்க இதுக்கு அடுத்து தான் இருக்குது மிகப்பெரிய ஒரு டர்னிங் பாயிண்ட்டு இன்னும் ஏராளமான விவசாயிகள் வந்து வர இருக்கிறாங்க டெல்லியை வந்து நாங்கள் வந்து கண்டிப்பாக பெரிய அளவில் முற்றுகையிட்டு எங்களுடைய இந்த கோரிக்கைகள் ஆனதை வந்து எல்லா மாநில விவசாயிகளும் ஒன்றிணைந்து இப்போ எல்லா மாநில விவசாயிகளுடைய ஒன்றும் கை கோர்த்து கொண்டே வராங்க யூபியிலேருந்து கிளம்பி வராங்க மகாராஷ்டிராலேருந்து கிளம்பி வராங்க மத்திய பிரதேசத்துலேருந்து கிளம்பி வராங்க தமிழகத்திலையும் பார்த்தீங்கன்னா ஏராளமான போராட்டங்கள் நாளுக்கு நாள் நடந்து கொண்டே இருக்கின்றது இவர்களும் அங்கே கிளம்பி போகிறதுக்கு தயாராக இருந்து கொண்டிருக்கிறாங்க இப்படியாக இந்த பாரதிய ஜனதாவுடைய ஆட்சியை வந்து அதையே வந்து அசைத்து பார்க்கும் விதமாக இந்த விவசாயிகளுடைய போராட்டமானது நெருங்கி கொண்டே வருது நம்ம வீடியோனுடைய ஆரம்பத்திலேயே சொன்னோம் விவசாயம் என்பது இந்திய தேசத்தினுடைய ஒரு முதுகெலும்பு இந்த முதுகெலும்பா இருக்கக்கூடிய இந்த விவசாயத்தை செய்யக்கூடிய விவசாயிகள் பெரிய கொம்பு தான் அப்படிங்கிறத இந்த பாரதிய ஜனதா அரசாங்கத்திற்கு பறைசாட்டும் விதமாக இந்த விவசாயிகள் படையெடுத்துக்கொண்டே வருகிறார்கள்